நான் எப்படியும் பார்க்கலைங்க, நான் எப்படியும் பார்க்கல. அது அவங்க கட்சி, அது அவங்க கட்சியுடைய உள்கட்சி வரும், அதெல்லாம் தலையிட விட மாட்டோம். அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல தயாராக இல்லை. நாங்கள் கவர்னர்கிட்ட போய் நேற்று முன்தினம் போய் தெளிவாக சொல்லிட்டு வந்திருக்கிறோம், உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும், ஜனநாயக ரீதியில் நடவடிக்கை எடுக்கணும், கவர்னருக்கு இருக்கிற பொறுப்பு அந்த கடமையை நிறைவேற்றணும்னு சொல்லியிருக்கிறோம். அப்படி இல்லைன்னா விரைவில் நாங்கள் நீதிமன்றத்துக்கு போவோம், மக்கள் மன்றத்தையும் சந்திப்புன்னு தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்று நீதிமன்றத்துக்கும் போயாச்சு, வழக்கும் போட்டாச்சு. ஆக அந்த வழக்கின் அடிப்படையில், ஜனநாயக அடிப்படையில் கவர்னர் வந்து உரிய நடவடிக்கை எடுப்பதற்கான அந்த அடிப்படையில் நாங்கள் நீதிமன்றத்துக்கு சென்றோம். பெரும்பான்மை இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. பெரும்பான்மை இருக்குன்னா சட்டமன்றத்தை கூட்டக்கூடிய அதிகாரம் யாருக்கு இப்போ இருக்குன்னா, கூட்டத்தொடரை வந்து ஏற்கனவே முடிச்சாச்சு, முடித்ததுக்கு பிறகு மீண்டும் கூட்டுறதுக்கு அதிகாரம் கவர்னர்கிட்ட தான் இருக்குது. ஆக கவர்னர் கூட்டினார்னா, ஆக சட்டமன்றத்தை கூட்டினாங்கன்னா, ஒருவேளை முதலமைச்சர் தான் நம்பிக்கையை நிரூபிக்கிறேன் அப்படின்னு தைரியம் அவருக்கு இருந்துச்சுன்னா, அவரே பரிந்துரை பண்ணி கவர்னர்கிட்ட பரிந்துரை பண்ணார்னா நிச்சயமாக கூட்டுவாங்க. இருங்க இருங்க சார், கூட்டினா கூட்டுவாங்க. அப்படி கூட்டினாங்கன்னா நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவோம். அவருக்கு வந்து ஒரு விளம்பரம் தேடி கொடுத்துக்காத சக்தியை சொல்லலாம். நான் அதுக்கு வந்து விளம்பரம் தேடி கொடுத்துக்க நான் எதுவும் பதில் சொல்ல தயாரா இல்லை. மக்கள் விரோத ஆட்சி நடந்துட்டு இருக்கு, இதை வந்து வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஏங்க, அவங்கவுங்க பிரச்சனையை பற்றி அவங்கள்ட்ட கேளுங்க. நான் தொடர்ந்து திமுகவுடைய கொள்கை, கலைஞருடைய உணர்வு, கலைஞருடைய கொள்கை அத்தனையுமே கொல்லைப்புறமாக என்றைக்கும் திமுக ஆட்சிக்கு வர விரும்பியதில்லை, வரவும் வராது. கூட உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி கிருபாகரன் வந்து நீங்கள் சொல்லியிருக்கிறாரு, இதை நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே இதுதான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம்.